EduwebTV KPM. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்ட்டு உற்சாகமாக காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியுது. ஆக என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக, ஆக எல்லாருக்குமே தெரியுங்க, இப்போ நம்ம COVID-19 இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் இருக்கிறதுனால இந்த SOPக்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும். முடிந்த அளவுக்கு உங்களால் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும் அப்படின்ற நேரத்தில் மட்டும் வெளியே போங்க, மற்ற நேரத்தில் வீட்லேயே இருங்க. எல்லா வசதிகளும் இப்போ உங்கள் வீடு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்தையுமே பண்ணுங்க, ஆனால் பத்திரமா இருங்க, சேஃபாக எப்போதுமே நம்ம இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரி, இன்றைக்கு என்ன பாடம் படிக்க போகிறோம், எந்த ஆசிரியை நம்முடன் வந்து இணைய போகிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். எந்த டீச்சர் இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்துட்டு படிச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இதோ உங்களுக்காக தலைநகரில் இருக்கிற கொக்ரேன் பர்காச இடைநிலை பள்ளியில் இருக்கிற ஆசிரியை தான் நம்முடன் இணைய போகிறாங்க, திருமதி அமுதா அவர்கள். வணக்கம் டீச்சர். வணக்கம் கபில், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் கபில், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி டீச்சர், நீங்க வந்துட்டு நம்ம தலைநகர்ல தான் இருக்கீங்க, ஆக எப்படி இருக்கு இப்போ உள்ள காலகட்டம், இந்த படிப்பு எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம வந்து இப்போ இயங்கலையில் கல்வியை கற்றுக் கொடுக்கின்றோம். மாணவர்கள் வந்து என்னத்தான் அவர்களுக்கு இயங்கலையில் நுழைய முடியும் அப்படின்னாலும், ஒரு சில வறுமையின் கீழே, வறுமையின் கீழே உள்ள மாணவர்கள் வந்து அவர்களால் வந்து படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, ஏன்னா தொலைபேசி இல்லை இல்லைங்களா. ஆகவே நம்ம நேருக்கு நேர் சந்தித்து படித்து கொடுக்குறத விட இதில் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் சமாளித்து இருப்பினும் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு கண்டிப்பா எல்லா எஸ்ஓபியும் நம்ம பின்பற்றி ஆகணும். ரெண்டு பேருமே முகக்கவரி அணிஞ்சிருக்கோம், ஆனா கை தூய்மை கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும் டீச்சர். முதல்ல நீங்க பயன்படுத்திங்க. முதல்ல நான் பயன்படுத்திக்கிட்டீங்களா? நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஆக எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விஷயத்தை எப்போதுமே மறந்துடாதீங்க. கை தூய்மை பயன்படுத்துங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு முகக்கவரி பயன்படுத்துங்க. இல்லை உங்களால் கைகளை கழுவ முடியும் எல்லா சூழ்நிலைகளும் அப்படின்னா கையை கண்டிப்பாக கழுவிடுங்க. வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு குளிச்சுருங்க. சரி, இன்றைக்கு வந்துட்டு நம்ம எந்த ஆசிரியை வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம், என்ன படித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அப்புறமா நம்ம கேட்கலாம். ஆனால் அதற்கு முன்பதாக மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சரி, முதல்ல உங்களை நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம். முதல்ல மலையரசன், மலையில் உள்ள அரசன், எப்படி இருக்கீங்க மலையரசன்? நல்லா இருக்கு. என்ன அப்படியே தூங்கி எழுந்திருச்சுட்டு அப்படியே தூக்க கழகத்துல பேசுற மாதிரி இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோண்ணே. சரி மலையரசன், உங்க பேரு, உங்க பள்ளியை சொல்லிருங்க. என் பேர் மலையரசன், நான் எஸ்எம்கே குக்கிரிம் பிரகாச தமிழ் எஸ்எம்கே குக்கிரிம் பிரகாச இடைநிலை பள்ளியில் படிவம் 5 படித்தேன். சரி, ஓகே. அடுத்து தினகர். வணக்கம் அண்ணா, என் பேர் தினகர் முருகேசு, நான் குக்கிரிம் பிரகாச இடைநிலை பள்ளியில் படிவம் 4 படிக்கிறேன். படிவம் 4? அவர் மொதல் அவர் உங்கள் சீனியரா? ஆமாம் அண்ணா. ரேங்கிங்லாம் பண்ணுவாரா? இல்லை. இல்லையா? நம்பலாமா? நம்பலாம். சரி, ஓகே. அடுத்து சாமினி தேவி. வணக்கம் அண்ணா, என் பெயர் சாமினி தேவி பரமேஸ்வரன் தேவர், நான் எஸ்எம்கே குக்கிரிம் பிரகாச இடைநிலை பள்ளியில் படிவம் 5 படிக்கின்றேன். படிவம் 5 எஸ்பி முடிச்சிட்டு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க சாமினி? நடிப்பு துறையில ஆர்வம் இருக்காங்க உங்களுக்கு. படிப்பு துறை? நடிப்பு துறை. நடிப்பு துறையில ஆர்வம் இருக்கா? பெரிய ஹீரோயின் ஆகணுமா என்னது நீங்க? அவங்களுடைய கனவு அது, பழிக்கட்டும். சரி, அடுத்தபடியாக சிவசங்கரி. வணக்கம் அண்ணா. வணக்கம். என் பெயர் சிவசங்கரி, நான் எஸ்எம்சி கொக்கரம் பிரகாசா இடைநிலை பள்ளியிலிருந்து படிவம் 5 படிக்கிறேன். ஓகே, நீங்க வந்துட்டு படிவம் 5 இந்த எஸ்பிஎம்ல வந்து தமிழ் பாடம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்தீங்க, என்ன சிரிக்கிறீங்க? நான்
ஆசிரியரோட கட்டளை போல தருது, அதனால அவங்க சொல்ற பயப்படுறாங்க. இந்த டீச்சரா? டீச்சர் காரணம் போல தருது, ஆசிரியர் காரணம். சரி, நம்ம அதை அப்புறமா அப்புறம் பேசிக்குவோம், விட்டுருவோம் நம்ம. சரி, அடுத்து மூஷிகா. வணக்கம் அண்ணா, என் பெயர் முஷிகா சந்திரசேகர். நான் கொக்ரின் பிரகாச இடைநிலை பள்ளியில் படிவம் 4 பயில்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக இறுதியாக யுவதாச்சாயினியா. வணக்கம் அண்ணா, என் பெயர் யுவதாச்சாயினி மணிவண்ணன். நான் எஸ்எம்கே கொக்ரின் பிரகாசா எனும் இடைநிலை பள்ளியில் படிவம் 4 பயில்கிறேன். ஓகே யுவா, சமைப்பீங்களா வீட்டில் நீங்க? சமைக்க மாட்டீங்க, சமையல் கத்துக்கங்க இதுக்கப்புறம். சரியா? சரி, சாப்பிட்டீங்களா இன்னைக்கு காலைல? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டீங்களா அது கேட்டீங்களா? அந்த பசங்கிட்டலாம் நான் அதை கேட்டேன், யாருமே திருப்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்கவே இல்லை என்கிட்ட. வெரி பேட் பாய்ஸ். சரி, ஓகே, 6 மாணவர்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அங்கே டீச்சர், இன்றைக்கு என்ன படிச்சு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு, இறை வாழ்க, இறை தந்த தமிழ் வாழ்க, இனிதே நாம் வாழ்க, இறைவா குரு வாழ்க, குருவே துணை. ஆகவே குரு தான் நமக்கு எல்லாருக்கும் துணை இல்லைங்களா? ஆகவே குருவே துணை என்று சொன்னேன். இன்று வந்து நம்ம தொகுத்தல் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றேன். ஓகே, தொகுத்தல் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் நிறைய இருக்கு இல்லையா? என்ன குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம்? என்ன அவர்கள் பார்க்க வேண்டும் என்றால், முன்னுரை, தெரிநிலை கருத்து, புதநிலை கருத்து, முடிவுரை, எப்படி தொகுத்து பத்திகளில் எழுத வேண்டும் என்பதை அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றேன். குறிப்பா தொகுத்தல்ல எந்த தொகுத்தல் நம்ம பார்க்க போறோம்? அதுதான், 3 வகை இருக்கு கபீர். நீங்க பார்த்தீங்கன்னா, கவிதையிலிருந்து உரை கருத்துக்களை தொகுத்தல் இருக்கு, அடுத்தது புள்ளி விபர பட்டியலிருந்து கருத்துக்களை தொகுத்தல் இருக்கு, உரைநடை பகுதியில் உள்ள கருத்துக்களை தொகுத்து எழுது. இன்றைக்கு நான் அதுதான் பார்க்க போகிறேன் கபீர். இன்றைக்கு உரைநடை, உரைநடை தான் பார்க்க போகின்றோம். ஆகே சரி, மாணவர்களே, இங்கே இருக்கிற 6 மாணவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற 6 மாணவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்ம வந்துட்டு உரைநடை இதை வந்து எப்படி தொகுத்து எழுதுறது அப்படின்றதா தெல்ல தெளிவாக அப்படி கரைச்சி குடிக்க போகிறோம். ஆனால் வீட்டில் பார்த்துட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு போயிட்டு புக்கு, பேனு, பென்சில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து முன்னு உட்காருங்க. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு வந்துட்டு என்ன படிக்க போறோம் அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளை. KPM. கடினமாக இருந்தது. ஆனால் இன்று என் ஆசிரியரின் தெளிவான விளக்கத்திற்கு பிறகு எனக்கு தொகுத்தல்கள் சுலபமாக செய்து முடிக்க முடியும். கற்றுக்கொண்ட என் ஆசிரியருக்கு மிகவும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. உரைநடை கருத்துக்களை தொகுத்தெழுந்தோலி எனக்கு சிரமம் ஏற்பட்டது. என் ஆசிரியர் எனக்கு போதித்த பிறகு அது எனக்கு தெளிவு கிடைத்தது. இந்த கேள்வி எனக்கு தேர்வில் கேட்டால் என்னால் சிறப்பெண் பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு பாடத்தை போதித்த ஆசிரியருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக முதலே ஆசிரியர் சொல்லிட்டாங்க, இன்றைக்கு வந்துட்டு நம்ம தொகுத்து எழுதுதல், குறிப்பாக வந்துட்டு உரை நடை எப்படி தொகுத்து எழுதுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா, சில வாரங்களுக்கு முன்பு வந்துட்டு ஒரு ஆசிரியர் வந்து நம்முடன் கவிதையை வந்துட்டு எப்படி தொகுத்து எழுதுறது அப்படின்ட்டு நம்முடன் பகிர்ந்து கொண்டார். தெளிவாக நமக்கு புரிஞ்சிச்சு இன்றைக்கு உரை நடையை எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களும் பின்னாடி தயாராக காத்துட்ருக்காங்க, நீங்களும் தயாராக காத்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக டீச்சர் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் கபில். ஓகே டீச்சர் ஆரம்பிங்க. ஓகே, இன்று வந்து நம்ம தொகுத்தல் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மூன்று வகையில் நம்ம தொகுத்தல் இருக்கின்றது. ஒன்று புள்ளி விபர பட்டியலிருந்து கருத்துக்களை தொகுத்து எழுதுதல். அடுத்ததாக கவிதையில் உள்ள கருத்துக்களை தொகுத்தல், சற்று முன்பு நீங்களே சொன்னீங்க இல்லையா. அடுத்தது உரைநடை பகுதியில் உள்ள கருத்துக்களை தொகுத்து எழுதுவர். மூன்று வகையில் நம்ம பார்க்கலாம். இன்று நம்ம வந்து உரை நடையே தான் எப்படி அதன் கருத்துக்களை தொகுத்து எழுதுதல் என்றது பார்க்க போகின்றோம். மாணவர்களே எல்லாரும் தயார் நிலையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கபிலும் ஆர்வமாக இருக்கிறாரு. ஓகே, நம்ம அடுத்தது நம்மளுடைய கற்றல் தரம் என்று பார்த்தால் 3.36 உரைநடை பகுதியில் உள்ள கருத்துக்களை தொகுத்து எழுதுவர். இந்த கற்றல் தரத்தை அடைவதற்கு மாணவர்கள் சில நோக்கங்கள் அவர்கள் கண்டிப்பாக அடைய வேண்டும். இந்த நோக்கங்களை அவர்கள் அடைந்தார்கள் என்றால்தான் அந்த கற்றல் தரத்தை அவர்கள் கைவர பெற முடியும். ஆகவே என்ன நோக்கம் என்று பார்த்தால், உரைநடை பகுதியில் உள்ள கருத்துக்களை அறிந்து கூறுவர். முதல் அதில் உள்ள கருத்துக்களை எல்லாம் அவங்க வாசித்து சொல்ல வேண்டும். பிறகு உரைநடை பகுதியில் உள்ள கருத்துக்களை தொகுத்து கூறுவர், எழுதுவர். எதை தொகுக்க வேண்டும்? முன்னுரை, தெரிநிலை கருத்து, புதைநிலை கருத்து, முடிவுரை. இந்த நான்கு கூறுகளையும் அவர்கள் தொகுத்து எழுத வேண்டும். அடையாளம் கண்ட கருத்துக்களை இதை நான்கையுமே அவர்கள் தொகுத்து எழுத வேண்டும். இந்த நோக்கத்தை மாணவர்கள் கைவர பெற்றால்தான் அந்த கற்றல் தரம் 3.36 மாணவர்கள் அடைய முடியும். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்தது சில படங்கள் உங்களுக்காக, மாணவர்களுக்காக சில படங்கள் இங்கே காண்பிக்க உள்ளேன. அந்த படங்களை பாருங்கள். ஓகே, இந்த படத்தை பார்த்து மாணவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்? இந்த படங்கள் எதனை விளக்குகின்றன சொல்லுங்கள். யாராவது ஒருவர் சொல்லுங்க. கை தூக்குங்க. தொழில்நுட்பம். ஓகே, இதெல்லாம் தொழில்நுட்பத்தை காட்டுகின்றது இல்லையா. வேறொருவர் இணையம். ஆகவே பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே இணையம் தொடர்பான படங்கள் இல்லையா. எல்லாமே நீங்க பாத்தீங்களா, இணையம் தொடர்பான படங்களா இருக்கின்றன. வேறு என்ன இதுல இருந்து உங்களால் இன்னும் நல்லா கூர்ந்து பார்த்தால் என்ன சொல்ல முடியும் உங்களால? இணையமே உலகத்தை ஆளுகின்றது ஆசிரியர். ஓ, இணையமே உலகத்தை ஆளுகின்றது. பாருங்க எப்படி பாக்குறாங்க. ஓ, அவர் கையில் உலகத்தை இருக்கிறதுனால அவர் உலகமே இணையத்தின் மூலம் வந்து உலகத்தையே ஆள முடிகின்றது என்று அவங்க சொல்லுகின்றார்கள். ஓகே, வேறு ஆசிரியை, நாம் இணையத்தை அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அவை நம் உடல் நலத்திற்கு தீங்கையும் விளைவிக்கிறது ஆசிரியை. ஓ, பாத்தீங்களா, எங்க இருந்து வந்தீங்க நீங்க? அவரெல்லாம் என்னோட செல்ல குழந்தைகள். இந்த ஆறு புகைப்படத்துல அது எப்படி தெரியுது? அவருக்கு தெரியுது, ஏன்னா அவர் ரொம்ப பயன்படுத்துறாரு இதுல இருந்து. இரவுல ரொம்ப நேரம் சென்று அவர் தூங்குகின்றார் என்று பொருள். ஓகே, ஆகவே பாருங்க, இப்ப படத்தை பார்க்கும் பொழுதே ஒரு சிலர் வந்து அவங்களோட நேரடி கருத்துக்களை சொன்னாங்க அந்த படத்தில இருந்து. அவங்க சொன்னாங்க இணையம் வந்து உலகத்தையே ஆளுகின்றது அப்படின்னு சொன்னாங்க. அது நேரடி கருத்து நம்மளுக்கு தெரியுது பாருங்க பார்த்தவனே. ஆனா அவர் புதநிலையா சிந்திக்க முடியுது. அப்ப என்னுடைய மாணவர்கள் பாருங்க எந்த அளவுக்கு திறமையான மாணவர்கள். வேற லெவல் போங்க. ஆனா எனக்கு இன்னமும் புரியல அது எந்த அளவுக்கு உடல்நிலை இந்த புகைப்படத்துல காட்டுது அப்படின்னு. ஏன்னா இந்த படத்துல பாருங்க நீங்க, அது ஒரு படத்துல வந்து ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, அது உள்ள போடுறது, விரலியை உள்ள போடுறது இல்லையா, தம் டிரைவை உள்ள போடுறது. அதுல இருந்து அவர் அந்த மாதிரி பார்த்துட்டு சொல்றாரு, இப்போ உடல் நலத்துக்கும் கேடு உண்டாகும் அப்படின்னு அவரு பார்த்திருப்பாரு பொறுத்துறது. ஆகவே என் மாணவர்கள் இல்லையா, என்னை போலவே திறமையா பதில் சொல்லுகின்றார்களே. புரியுது சார், புரியுது. ஓகே, ஆகவே அப்ப பாருங்க, தெரிநிலையாகவும் மாணவர்கள் சொல்ல முடிந்தது, புதைநிலையாகவும் மாணவர்களால் சொல்ல முடியுது பாருங்க. காலம் மாறுது, கருத்து மாறுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, நாமம் மாற வேண்டும். ஏன்னா அது இணையம் இல்லையா, அப்ப அந்த மாதிரி போகணும். அப்ப இதத்தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, எவ்வத்துறைவது உலகம் உலகத்தோடு அவ்வத்துறைவது அறிவுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. நம்ம உலகத்தோடு பொருந்தி வாழ வேண்டும். இப்போ அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் தான் இல்லையா, தொழில்நுட்பம் புரட்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆகவே நான் என்னத்துக்காக இந்த இணையம் படம் போட்டேன் என்றால், இன்றைக்கு உரைநடை பகுதியும் இணையம் தொடர்பான பண்ணுவல் தான் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகணும். ஓகே 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 சரிங்களா. ஓகே, ஆகவே இப்போ உரைநடை என்றால் என்ன, உரைநடையிலிருந்து தான் கருத்துக்களை தொகுக்க போகின்றேன். ஆகவே உரைநடை என்றால் என்ன என்பதை நம்ம வந்து என்னன்னு மாணவர்கிட்ட கேட்போமே. ஓகே, உரைநடை என்றால் என்ன ஆசிரி? உரைநடை என்பது இருவர் பேசுவது தானே. பார்த்தீர்களா கபீர், இப்படிதான் மாணவர்கள் வந்து நமக்கு தேர்வு கேட்கும் போது கூட உரைநடை என்பது வந்து உரையாடலாக எழுதி விடுவார்கள். பாருங்க, இப்ப என் மாணவர் ஒருத்தர் சொன்னாங்க பாருங்க, உரைநடை என்றால் இருவர் பேசுவது தானேன்னு சொல்லிட்டாங்க. ஆக உண்மையிலே உரைநடை என்று சொன்னால், சிவசங்கரி நல்லா கேட்டுக்கங்கம்மா, நான் மீண்டும் விளக்குறேன். உரைநடை என்றால் பல தகவல்கள் கருத்துக்கள் கொண்ட ஒரு பணுவல், ஒரு உரைநடை பகுதி, சரிங்களாம்மா. அடுத்தது இது வந்து பல பத்திகளில் அமைந்திருக்கும், அப்படின் ஒரு பத்திக்கு மேலே அமைந்தது தான் நம்ம வந்து சொல்கிறோம் உரைநடை பகுதி. நன்றாக விளங்கிவிட்டதாம்மா? ஓ, அது உரையாடல். அது உரையாடல். ஓகே ஓகே ஓகே. இதை பார்த்தீங்கன்னா உரைநடை நல்ல நன்றாக விளங்கிவிட்டதாம்மா? விளங்கி விட்டதா சிவசங்கரி? பாருங்க, அவங்க ஒன்று காட்டினாங்க, நீங்க பார்த்தீங்களா? ஆமா, என்னமோ காட்டுறேன். நான் என்னமோ அவங்களோட நெட்ஒர்க் தான் எதுவும் ப்ராப்ளமா இருந்துச்சு. என்ன காட்டுறீங்க? என்ன காட்டுனீங்க? அவங்க என்ன காட்டுனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு விளங்கி விட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓ, அது ஒரு பச்சை. ஆமா, இப்போது புதிய நூற்றாண்டின், 21ஆம் நூற்றாண்டின் சிந்தனை அது. டிராபிக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சமிக்ஞை விளக்கு. பச்சை வர்ணத்தை காமித்தால் விளங்கி விட்டது, அப்படின்னா எல்லாரும் வகுப்புல சத்தமா பேச வேண்டாம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. கிரீன் சிக்னல். கெட்டிகாரமானவர்களே, ஆகவே இன்று நம்ம தொகுத்தல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இரண்டு அல்லது மூன்று சிறு பத்திகள் கொண்ட ஓர் உரைநடை பகுதியை தான் நம்ம பார்க்க போகின்றோம், சரிங்களா. ஆகவே இது இப்போ ஒரு பெரிய உரைநடை இல்லை, ஒரு பல பத்திகள் சொன்னதுனால ஆசிரியர் ஒருவேளை 5-6 பத்திகள் கொடுத்து நம்மளை தொகுத்து எழுத சொல்ல போறாங்களோ, பயப்படலாம் வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்க மாட்டேன். இரண்டு அல்லது மூன்று சிறு பத்திகள் கொண்ட ஓர் உரைநடை பகுதி. ஓகே, இப்போ நம்ம உரைநடை பகுதியை தொகுத்து எழுதும் முறைக்கு நம்ம வந்துவிட்டோம் இல்லையா. முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், 4 பத்திகளில் எழுத வேண்டும். இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே உரைநடை சொல்லிட்டோம், உரைநடை என்றால் 4 பத்திகளில் எழுத வேண்டும் சொல்லிட்டேன். முன்னுரை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, முன்னுரை, தெரிநிலை கருத்து, புதநிலை கருத்து அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆகவே முன்னுரை, தெரிநிலை கருத்து, புதைநிலை கருத்து. பாருங்கள், நம்மளா இல்லை கூட இசி தர் சூராட், இசி தர் சீராட் எழுதியிருக்கேன். ஏன்னா நம் மாணவர்களுக்கு வந்து மலாயில் சொல்வது வந்து மிக நன்றாக விளங்கும். தமிழில் சொல்வதை விட மலாயில் சொல்வது அவர்களுக்கு நன்றாக விளங்கும். ஏன்னா மலாயில் அதிக பாடங்கள் படிக்கின்றார்கள் இல்லையா. இதே விஷயத்தை மலாய் மொழியிலையும் அவங்க படிப்பாங்க இல்லையா. ஆமாம், இதே ருமுசான் என்றதில் அவர்கள் இதையும் படிக்கின்றார்கள். ஆகவே தொகுத்தல் என்பது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிரமமான ஒரு பாடமாக கருதலாகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது முடிவுரை. ஓகே, இந்த 4 பத்திகளில் அவர்கள் எழுத வேண்டுமே. அடுத்தது தெரிநிலை கருத்தும் புதநிலை கருத்தும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். டீச்சர், இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நான் எழுதிட்டு நான் விட்டுறேன் அப்படின்னா முடியாது. இரண்டு கருத்துக்களும் இருக்க வேண்டும், தெரிநிலை கருத்தும் புதநிலை கருத்தும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த வாக்கிய இயல்புக்கு ஏற்ற இடைச்சொற்கள் பயன்பாடு இருக்க வேண்டும். இடைச்சொற்கள் என்பது வந்து எனவே, ஆதலால், இருப்பினும் இல்லையா. ஆகவே இது வந்து மலாயில் வந்து இப்போ நண்டு வச்சானான்னு என்று அவர்களும் படிப்பார்கள் அந்த மாதிரி. ஆகவே இது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவர்களால் வந்து சிறப்பான ஒரு தொகுத்தலை அவர்கள் எழுதி கொடுக்க முடியும். ஓகே, அதே போல் இப்போ நம்ம வந்து 4 சொன்னோம் இல்லைங்களா, 4 பத்திகளில் எழுத வேண்டும். அப்போ முதலாவது என்ன, முன்னுரை தானே கபியே. இப்போ நீங்களும் ஒரு மாணவர் ஆகிட்டீங்க, எனக்கு இப்போ எனக்கு மார்க் கொடுப்பீங்களா கிளாஸ் முடிஞ்ச முடிஞ்சவொடனே உங்களுக்கு நான் 2 ஸ்டார் தரேன், சரியா சொல்லிட்டீங்கன்னா. ஓகே 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 ரைட். ஓகே, முன்னுரை. ஓகே, உரைநடையின் தலைப்பை எழுத வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உரைநடை ஒட்டு மொத்தமாக அந்த உரையின் சாரம் என்ன என்பது தான் தலைப்பாக வைத்திருப்பார்கள். ஆகவே அந்த தலைப்பை எழுதுவது தான் உரைநடை. இப்போ நம்ம முதல் பார்த்த மாதிரி இணையத்தினால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு என்று இருந்திருந்தால் நீங்கள் அதை தான் வந்து அங்கே தலைப்பாக, அதை தான் வந்து முன்னுரையாக எழுத வேண்டும். ஓகே, இரண்டாவது தெரிநிலை கருத்து, உரைநடையில் காணப்படும் நேரடி கருத்து. முதல்ல உரைநடை வாசிக்கிறீங்க இல்லையா, அந்த உரைநடையில் வாசித்த நேரடி கருத்துக்கள், முதல் அவங்க படங்கள் பார்த்து சொன்னாங்களே
நேரடியாக கருத்துக்கள் சில சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப முன்னுரை சொல்றீங்களா, உரைநடையின் தலைப்பு எழுத வேண்டும்னா அந்த தலைப்பு மட்டும் எழுதினா போதும், அதை விளக்க தேவையில்லை. விளக்க தேவையில்லையா? ஓகே, தலைப்பு மட்டும் எழுதினா போதும். நான் அப்புறமேல உங்களுக்கு அடுத்த படவில்லையில உங்களுக்கு நான் விளக்குறேன். இது பாருங்க எவ்வளவு அழகா நினைக்கிறேன். நீங்க கூட திரும்ப வந்து இன்னொரு தடவை உட்கார்ந்து இல்ல, நான் நல்ல மார்க் தான் எடுத்தேன், அப்படியே இருக்கட்டும். திருப்பிலாம் எடுத்து நான் பாதி மறந்துட்டேன் இதுல. இல்ல இப்ப நாங்க சொல்லி கொடுக்கறத வைத்து நீங்க கூட பாருங்க ஏ பிளாஸ் எடுத்துருவீங்க. இல்ல பரவாயில்ல டீச்சர், நானும் அதை தான் எடுத்துட்டு எல்லா மாணவர்களும் சிறப்பா படிக்கட்டும். பரவாயில்ல, சரி ஓகே. உரைநடையில் காணப்படும் நேரடி கருத்து, இந்த நேரடி கருத்தை அப்படியே பார்த்து வரிக்கு வரி சொல்லுக்கு சொல் என்று எழுதாமல் அவர்கள் கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும் அதில். உரைநடையில் உள்ள வாக்கியங்களை அப்படியே பார்த்து எழுதுதல் கூடாது என்று எழுதியிருக்கிறேன், சரிங்களா? அடுத்தது புதைநிலை கருத்து. உரைநடையில் வெளிப்படையாக தெரியாமல் புதை பொருளாக காணப்படும் கருத்து. நம்ம தனுஷ் நடிகர் சொல்லுவார் இல்லைங்களா, என்ன பார்த்தா முதல் தடவை பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவார் இல்லைங்களா. அது போல முதல் தடவை உரைநடையை வாசிச்சிங்கன்னா தெரியாது, படிக்க படிக்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. தனுஷ் சொல்லி ஃபேமஸ் ஆச்சோ இல்லையோ, பவர்ஸ்டார் சொல்லி நிறையவே ஃபேமஸ். ஆமாங்களா, பவர்ஸ்டார் இதே சொல்றாருங்களா. ஓகே, ஆகவே இந்த புதுநிலை கருத்து நேரடி கருத்தோடு தொடர்புடையதா இருக்கல் கண்டிப்பாக இருக்க வேண்டும், சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு நன்றாக விளங்கி விட்டதா மாணவர்களே? விளங்கி விட்டதா? ஆடடா, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. வேற லெவல் போங்க. நன்றி மாணவர்களே. அடுத்ததாக முடிவுரை. ஓகே, முடிவுரை என்று பார்க்கும் பொழுது ஒரு பரிந்துரையோ ஒரு விளைவையோ ஒரு சுய கருத்தை ஏதேனும் ஒன்றை எழுத வேண்டும். டீச்சர் சொன்னாங்க என்பதற்காக மூன்றையுமே சேர்த்து எழுதிடக்கூடாது, மூன்றில் ஏதாவது ஒன்றை எழுத வேண்டும், சரிங்களா? ஆகவே இப்ப நான்கு வந்துருச்சுங்களா, முன்னுரை, தெரிநிலை கருத்து, புதைநிலை கருத்து, அடுத்தது முடிவுரை. இது நான்கும் தொகுத்து எழுதுதல் தான் இன்றைக்கு நம்ம உரைநடையில் உள்ள கருத்துக்களை தொகுத்து எழுதுதல் என்று நம்ம பார்ப்போம். ஓகே, இது நன்றாக விளங்கிவிட்டதா? ஓகே, இப்போ நம்ம தொகுத்து எழுதுதலில் தெரிநிலை கருத்து அப்படின்னப்போ நன்மைகள் என்று இருக்கு இல்லையா, இங்கிட்டு பார்த்தா தீமைகள்னு எழுதியிருக்கேன் புதுநிலை கருத்தில். ஓகே, இந்த நன்மைகள் என்றால் இப்போ ஒரு திறன் பேசியின் விளைவுகள் என்று ஒரு உரைநடை பகுதி இருக்குது, அதில் நன்மைகளே கொடுத்துருக்காங்க நேரடி கருத்தாக. அப்போ நீங்கள் புதுநிலை கழுத்தா என்ன எழுதலாம், அதன் தீமைகளை நீங்கள் எழுதலாம், அதனால தான் தீமைகள் என்று கொடுத்துருக்குறேன். அடுத்தது தெரிநிலை கருத்தில் வழிமுறைகள், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வழிமுறைகள் அப்படின்ட்டு அந்த பணுவலில் நேரடி கருத்துக்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் என்ன எழுதலாம், அதன் காரணங்கள், சுற்றுச்சூழல் மாசு அடைவதற்கான காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் புதுநிலை கருத்தாக யோசித்து நீங்கள் அப்படி எழுதலாம். ஆமாம், அதையே நம்ம திருப்பி எழுதணும் அப்படின்னா நம்ம பெருசாக அதை விளக்க முடியாது இல்லையா? ஆமாம், இதையே நம்ம மாற்றி அப்போ தெரிநிலை கருத்தில் எது கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு அடுத்து மாற்று கருத்து இப்படி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், சரிங்களா மாணவர்களே? எல்லாருக்கும் விளங்கி விட்டதா? சரி, கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ வந்து தெரிநிலை கருத்துனா என்ன, புதுநிலை கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுற அந்த க்ரீன் சிக்னல்லே தெரிஞ்சிருச்சு. பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தால் நம்ம ஒரு குட்டி பிரேக்குக்கு போக வேண்டிய ஒரு நிலமைப்போ, ஆக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம வந்து இந்த உரைநடை பகுதியை வந்துட்டு எப்படி தொகுத்து எழுதுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிறிய இடைவேளை. KPM. அங்கே கண்டிப்பாக வந்துட்டு இடைவேளைக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதைநிலை தெரிநிலை கருத்து வந்துட்டு எப்படி ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறது, இதை எப்படி எழுதுனா அதை எப்படி எழுதுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க. தொடர்ந்து இன்னும் அப்படின்னு நம்ம டீப்பாக போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறோம் இந்த உரைநடையை. வாங்க டீச்சர்கிட்ட போகலாம். சரி, சொல்லுங்கள் டீச்சர்.
ஓகே, நம்ம முதல் நன்மைகள் அப்படி தீமைகள் பார்த்தோம் இல்லைங்களா, தொகுத்து எழுதல் எப்படி கண்டுபிடிப்பது என்பது பார்த்தோம் இல்லையா. இப்போ தொகுத்தலின் கருத்துக்களை, அப்போ முன்னுரை வந்து நம்ம எழுதினோமா அதுக்கு ஒரு கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. தெரிநிலையும் புதைநிலையும் சேர்த்து 5 கருத்துக்கள் எழுத வேண்டும். ஓகே, 4 தெரிநிலை கருத்து எழுதினால் 1 புதைநிலை கருத்து, 3 தெரிநிலை கருத்து எழுதினால் 2 தெரிநிலை கருத்து, 2 தெரிநிலை கருத்தை எழுதினால் 3 புதைநிலை கருத்தாக எழுத வேண்டும், 1 தெரிநிலை கருத்து எழுதினால் 4 புதைநிலை கருத்தாக எழுத வேண்டும். ஆகவே இந்த தெரிநிலையும் புதைநிலையும் சேர்த்து 5 கருத்துக்கள் எழுத வேண்டும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளவு சுலபமா சொல்றீங்க இல்லைங்களா. அவங்க பாணர்கள் நினைப்பாங்க நீங்க சொல்லுவீங்க நாங்க தானே எழுத போறோம். ஆகவே முடிவுரை ஒரு கருத்து. ஆக மொத்தம் எத்தனை கருத்துக்கள் கபிலன் நீங்க சொல்லுங்க? 7 கருத்துக்கள். பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அப்ப 7 கருத்துக்கள். அப்ப இன்னும் மீதம் எத்தனை புள்ளிகள் உள்ளன? இந்த கேள்விக்கான மொத்த புள்ளிகள் வந்து 10 இல்லையா. ஓகே, ஆகவே மீதம் வந்து இன்றும் 3 புள்ளிகள் இருக்கின்றன. மொழிக்கூறுகள், இந்த மொழிக்கூறுக்கு 3 புள்ளிகள் கொடுக்கப்படுகின்றன சரிங்களா. மொழி ஆளுமை, நீங்க நம்ம சொன்ன இல்லைங்களா, நேரடி கருத்து அப்படியே எடுக்காம உங்களுக்கு அந்த மாற்றுகின்ற அந்த தனித்தன்மை இருக்கின்றது இல்லைங்களா, அது மொழி ஆளுமை. ஆகவே அப்படி இருந்தால் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்தது பொருத்தமான சொல்லாச்சு. இப்ப இணையம் என்றால் இணையம் தொடர்பான அது தொடர்பான சொற்கள். ஓகே, அடுத்தது சொந்த மொழி நடை. நீங்கள் அப்படியே பார்த்து எழுதினீங்கன்னா அது உங்களுடைய மொழி அல்ல, நீங்கள் திருடி செய்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. உங்களுடைய சொந்த மொழி நடையில் நீங்கள் எழுத வேண்டும். அடுத்தது சரியான வாக்கிய இயல்பு. சரியான வாக்கிய இயல்பு அப்படின்னு சொன்னால் சில மாணவர்கள் ஒருமையில் ஆரம்பித்து பன்மையில் முடிச்சிருப்பாங்க. நம்ம கூட செஞ்சுருப்போம், நம்மளுக்கு அது தெரியாமல் நம்மளை அறியாமல் செய்வோம் இல்லைங்களா. ஆகவே அது சரியான வாக்கிய இயல்பாக இருக்கணும். உயர்தினையில் ஆரம்பித்து அக்னியில் முடிப்பாங்க இல்லையா, அது போல. ஆகவே சரியான வாக்கிய இயல்பு இருக்க வேண்டும். ஏற்ற இடைச்சொற்கள், இது முதலே நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா, ஏற்ற இடைச்சொற்கள் இருக்க வேண்டும். அடுத்தது இலக்கண பிழைகள் மிக அரிதாக இருக்க வேண்டும். மிக அரி இல்லை என்றால் அதுதான் நாங்கள்லாம் விரும்புகிறோம், ஆசிரியர்கள்லாம் அதை தான் விரும்புகிறோம். ஆனால் மாணவர்கள் ஏதேனும் ஓரிரு எழுத்து பிழைகள் விட்டால் பரவாயில்ல இல்லையா, சொல்லுக்கு சொல்லு வரிக்கு வரி அப்படியே பிழையாக இருக்கக்கூடாது. ஆகவே இலக்கண பிழைகள் இன்றி எழுத வேண்டும் அப்படின்ற வழிமிகும் அந்த விஷயம்லாம். ஆமாம், அந்த நகர நகர சொற்கள் அப்புறம் வழிமிகுதல் இதெல்லாம் இல்லாமல் எழுதுனா இந்த 3 புள்ளிகள் கிடைத்து விடும். ஆக மொத்தம் எத்தனை புள்ளிகள் என்று மாணவர்கள் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த கேள்விக்கு எத்தனை புள்ளிகள் சொல்லுங்க? 10 புள்ளிகள் ஆசிரியர். கெட்டிக்காரன் தினகரன். ஆகவே 10 புள்ளிகள் இல்லையா. இது வந்து முன்பு தாள் 2 வந்து 15வது கேள்வியாக இருந்தது. கவிதையில் உள்ள கருத்துக்களை சொந்த மொழி நடையில் எழுத வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது வந்து பாருங்கள், இந்த 3 வகையில் எவ்வளோ சுலபமாக 10 புள்ளி நம்ம எடுத்துடலாம் இல்லைங்களா. இப்போ நம்ம இணையத்தின் விளைவுகள் என்ற இந்த ஒரு பணுவில் வாசிக்க போகிறாங்க. ஓகே, யார் ஒருவர் வாசிக்க முடியும்? நான் வாசிக்கிறேன் ஆசிரியை. வாசிங்க முஷிகா, வாசிங்க. இணையத்தின் விளைவுகள். தற்பொழுது உலகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் கருவி இணையமாகும். இணையத்தின் பயன்பாட்டால் மக்கள் பல்வகை தகவல்களை பெறுகின்றனர். கல்விக்கென பல அகப்பக்கங்கள் மலிந்து கிடக்கின்றன. மாணவர்கள் இதனை பயன்படுத்தி தங்கள் அறிவுத்திறத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். மேலும் மருத்துவர்களும் இணையத்தின் வாயிலாக வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்களுடன் தொடர்பு கொண்டு அதிநவீன நுணுக்கங்களை அறிந்து இந்நாட்டு நோயாளிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க முடியும். இதனையடுத்து மின்னியல் வாணிபத்தின் மூலம் வீட்டில் இருந்தபடியே சேவையையும் பொருளையும் எளிதில் பெற முடிகிறது. அருமையாக வாசித்தீர்களே, அருமையாக வாசித்தாங்க இல்லைங்களா. அருமையாக வாசித்தாங்க. ஆகவே இந்த இணையத்தின் விளைவுகளை அவங்க இதை வாசிச்சிட்டாங்க. நான் கூட முத கபில்கிட்ட கேட்டேன், கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் நான் அந்த பாடலில் நீங்கள் ஏதாவது பொண்ணு எதுவும் தேடிட்டீங்களா அந்த மாதிரி? எது கூகுளில் இல்லை டீச்சர், கூகுள்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது டீச்சர், நேரில் பார்த்தாலே செட் ஆக மாட்டேங்குது. இதில் கூகுளில் பார்த்து எங்கே போகிறது நான்? ஓகே, பாருங்கள் இப்போ இணையத்தின் பாருங்கள் இவ்வளோ நன்மைகள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்களும் தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைத்தாலும் கிடைக்கும். ரைட்டு, வீட்டுக்கு போனோடனே முதல்ல கூகுளில் தேட வேண்டியதான். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த தொகுத்தலின் சட்டகமே, இப்போ நம்ம அதை இதை வந்து தொகுக்க வேண்டும். ஓகே, எப்படி தொகுப்பது? முதல்ல இதை எழுதுவது முன்னுரை இல்லையா. முன்னுரை எப்படி எழுதுவது? உரைநடையின் தலைப்பை ஆசிரியை. தினகர் நன்றாக தெரிகின்றது இல்லையா. உரைநடையை தலைப்பு எழுது. அப்போ உரைநடையின் தலைப்பு என்ன அப்படின்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. உரைநடையின் தலைப்பு உங்களுக்கு கேட்டால் கூட நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லை. உரைநடையின் தலைப்பு என்ன? இணையத்தின் விளைவுகள். இணையத்தின் விளைவுகள் இதை தான் அவங்க எழுதணும் முன்னுரையாக.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னரை எழுத்துட்டு அடுத்தது தெரிநிலை கருத்துக்கள். அப்போ தெரிநிலை கருத்துக்கள் அந்த பணுவில் என்னென்ன கருத்துக்கள் இடம்பெற்றதோ அதெல்லாம் ஆசிரியர் பட்டியலிட்டுட்டேன் இல்லையா. ஸோ கேள்வி வந்துட்டு இணையத்தின் விளைவுகள் குறித்து இந்த உரைநடை பகுதியை தொகுத்து எழுதுதான் வரும், அந்த தலைப்பு எடுத்து அப்படியே எழுதணும் அவ்வளோதான். ஆமாம் அவ்வளோதான் முன்னுரை பாருங்க. ஒரே வாக்கியத்தில் அது ஒரு பத்தி, அது ஒரு பத்தியாக கணக்கிடப்படுகின்றது. ஓகே 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 ஓகே. இப்போ பாருங்க, தெரிநிலை கருத்துக்கள் தற்போது இணையம் உலகத்தையே ஆட்டி படைக்கின்றது. இணையத்தின் பயன்பாட்டால் மக்கள் பல்வகை தகவல்களை பெறுகின்றனர். பல அகப்பக்கங்களின் வழி மாணவர்கள் தங்கள் அறிவுத்திறத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். மருத்துவர்கள் அதிநவீன நுணுக்கங்களை அறிந்து இந்நாட்டு நோயாளிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க முடியும். மின் வணிகத்தின் மூலம் வீட்டில் இருந்தபடியே சேவையும் பொருளையும் எளிதில் பெற முடிகிறது. இது அங்குள்ள கருத்துக்களை அவங்க எடுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். அடுத்தது இதை முடிஞ்ச பிறகு நிச்சயமா நம்ம என்ன பார்ப்போம், புதைநிலை கருத்து. புதைநிலை கருத்துக்கள், ஆகவே புதைநிலை கருத்துக்கள் மாணவர்கள் தகாதவற்றை பார்ப்பதால் தீய வழிக்கு இட்டு செல்லும் இல்லைங்களா. ஆமா தானே, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஏன்னா பெற்றோர்கள் வந்து எந்த நேரமும் மாணவர்களை வந்து கண்காணிக்க முடியாது. சில சமயத்தில் சில அகப்பக்கங்கள்லாம் வந்து அவங்க முடுக்கி விட முடியாது. முடுக்கி விடலைன்னா எல்லா பக்கத்தையும் அவர்கள் அகப்பக்கங்கள்லாம் பார்த்து தகாத வழிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஆகவே என் மாணவர்களை சொல்லலை, என் மாணவர்களும் ரொம்ப நல்லவர், சொக்க தங்கங்கள் இல்லையா. என் மாணவர்களும் சொக்க தங்கங்கள் தானே. போலி மருத்துவர்களை நம்பி ஏமாறுதல். நம்மளுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா உடனே நம்ம என்ன பார்க்குறோம், கூகுள் ஆனா தட்டி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன வியாதி என்ன செய்யுது அப்படின்னு பார்க்குறோம். அவங்களே திடீர்னு ஒரு மருத்துவரை மாறிடுவாங்க. பார்த்துட்டு நம்ம போலி மருத்துவர்களை கூட அந்த மாதிரி நம்பி ஏமாறுறதும் உண்டு. அடுத்தது தரமான பொருட்களை பார்த்து வாங்க இயலாது. நம்ம கடை கடையா சென்று ஒரு பொருளை போய் பார்த்து நம்ம வாங்க முடியாது இல்லைங்களா. ஆகவே இதுவும் ஒரு இது புதநிலை கருத்தாக. அடுத்தது நேரம் விரயம் ஏற்படாது. இது ஒரு நன்மையா பாருங்க, நான் தீயது கொடுத்துருந்தாலும் ஒரு நன்மையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கேன் பாருங்க. அப்போ இந்த இந்த நன்மை வந்து அங்கே கொடுக்கப்படலை, அந்த அந்த கொடுக்க அந்த உரைநடை பகுதியில் கொடுக்கப்படலை. ஓகே, அதனால் நான் வந்து இங்கே அந்த நன்மையை எழுதியிருக்கேன். ஆகவே நன்மைனா தீமை தான் பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. நன்மைனா நன்மை கூட அங்கே இல்லாத நன்மைகளை நம்ம சொல்லலாம் புதநிலை கருத்தாக. ஓகே ஓகே. இப்போ இதை போட்டதுனால மாணவர்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தீமைகள் கொடுத்து ஒரு நன்மையும் கொடுத்துருக்கேன் நான். ஆகவே இப்போ புதநிலை கருத்தும் வந்து விட்டது இல்லையா. அடுத்தது என்ன, முடிவுரை. முடிவுரை முடிவுரை எப்படி எழுதலாம், ஒரு பரிந்துரையாக இருக்கலாம், ஒரு சுய கருத்தாக இருக்கலாம், ஒரு விளைவாக இருக்கலாம் சொன்னோம் இல்லையா. ஆகவே பாருங்க, இணைய பயன்பாட்டின் போது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். இது ஒரு பெற்றோருக்கு ஒரு பரிந்துரை வைக்கின்றோம். நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை இணையத்தில் இருக்கும்போது கவனிங்க, என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்க, நம் இணையத்தின் விளைவுகளை நன்கு ஆராய்ந்து பயன்படுத்த வேண்டும். இது வந்து அவர்களுக்கு ஒரு விளைவை நம்ம சொல்லுகின்றோம், உனக்கு இவ்வளோ விளைவுகள் இருக்குது, அதனால் நீ நல்லா சிந்தித்து செயல்படு அப்படின்னு நம்ம சொல்லுகின்றோம் இல்லையா. ஆகவே இப்போ நம்ம வந்து இதை தொகுத்து இப்போ ஃபுல்லாக எப்படி, இது ஒரு மாதிரி ஒன்று தொகுத்து ஃபுல்லாக எப்படி நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக இந்த உரைநடை பகுதி இணையத்தின் விளைவுகளை குறித்து விளக்குகின்றது. இது முன்னுரை. அடுத்தது இன்றைய காலத்தில் இணையம் உலகத்தையே ஆட்டி படைக்கின்றது, தெரிநிலை கருத்து ஒன்று. இணைய பயன்பாட்டால் மக்கள் பல தகவல்களை பெறுகின்றனர், தெரிநிலை கருத்து இரண்டு. தொடர்ந்து பல அகப்பக்கங்களின் வாயிலாக மாணவர்கள் தங்கள் அறிவுத்திறத்தை மேம்படுத்தி கொள்ள முடிகின்றது, தெரிநிலை கருத்து மூன்று. மேலும் மருத்துவர்கள் அதிநவீன நுணுக்கங்களை அறிந்து இந்நாட்டு நோயாளிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க முடிகின்றன, தெரிநிலை கருத்து நான்கு. நான்கு தெரிநிலை கருத்து எழுதிட்டாங்களா, அப்போ எத்தனை எழுதுவாங்க புதுநிலை? ஒன்று. ஒன்று, இணையத்தின் மூலம் மாணவர்கள் தகாதவற்றை பார்ப்பதால் தீய வழிக்கு இட்டு செல்லும். இது புதநிலை கருத்து ஒன்று. அடுத்தது இறுதியாக, ஆகவே இணைய பயன்பாட்டின் போது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும், ஒரு முடிவுரை. இதுதான் தொகுத்து எழுதுது. இது மாதிரி வரிகள். இவ்வளவுதான், எவ்வளவு பாருங்க, எவ்வளவு சுலபமா இருக்கு இல்லையா. இது மாதிரி ஒன்று. மாதிரி இரண்டு ஒன்று வைத்திருக்கின்ற அதையும் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, முன்னுரையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இணையத்தின் விளைவுகளை சொல்லணும், அடுத்தது உரைநடை பகுதி, அது கண்டிப்பாக இருக்கு இல்லைங்களா. இது ரெண்டையும் அவங்க விளக்கணும். அப்போ முன்னுரையில் அதை எழுதிட்டாங்க. தெரிநிலை கருத்து என்று எழுதும் பொழுது பாருங்க, அங்கே வந்து முதல் நான்கு எழுதினாங்க, இப்பொழுது எத்தனை எழுதியிருக்கிறாங்க, மூன்று. மூன்று தான் எழுதியிருக்கிறாங்க இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா புதைநிலையாக இரண்டு கருத்து எழுதியிருக்கிறாங்க. இணையத்தின் மூலம் மாணவர்கள் தகாதவற்றை பார்ப்பதால் தீய வழிக்கு இட்டு செல்லும், இது ஒன்று. மேலும் மின் வணிகத்தின் மூலம் தரமான பொருட்களை பார்த்து வாங்க இயலாது, இது இரண்டு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆகவே நாம் இணையத்தின் விளைவுகளை நன்கு ஆராய்ந்து பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதநிலை கருத்தில் தான் ரெண்டுமே மாறுபட்டிருக்கு. ஆமாம், தெரிநிலை கருத்தில் குறைச்சிட்டு புதநிலை கருத்தில் கூட எழுதியிருக்கிறாங்க. இதில் வேற ஒரு பரிந்துரையை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒரு விளைவை சொல்லியிருக்காங்க. ஆகவே இதை பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த தொடர்ந்து ஆகவே மேலும் என்று இடைச்சொற்களை பயன்படுத்தி இன்னும் அழகுற இந்த தொகுத்தலை அவங்க செம்மையாக எழுதி முடிக்க முடிகின்றது. இப்படி தான் நம்ம ஒரு தொகுத்தலை எழுத வேண்டும். அந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் அவங்க வந்து தெளிவாக வந்துட்டு விளக்கி தான் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை. இல்லை, புரியும்படி ஒரு வரியில் எழுதுனா போதும். புரியும்படி எந்த இது எது எதுக்குமே நீங்கள் வந்து விளைவை எழுதணும்னு அவசியமே இல்லை. இணையத்தின் மூலம் தகாதவற்றை பார்ப்பா என்ன வழிக்கு கெட்டு போவோம் அப்படிலாம் அதெல்லாம் விளக்கவே தேவையில்லை. நம்மளால் அந்த கருத்தை மட்டும் அப்படியே நச்சுன்னு நம்ம எழுதுனா போதும். பத்து புள்ளிகள், பத்து புள்ளிகள் இதற்கு. ஆகவே இது இரண்டாவது மாதிரி ஒரு தொகுத்தல். நான் இரண்டு முறைகளும் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா. ஆகவே நீங்க தெரிநிலை கருத்தை கூட எழுதுனா புதநிலை கருத்து குறையும். இது ரெண்டும் சேர்த்து ஐந்து கருத்துக்கள் தான் மொத்தம் எழுத வேண்டும். சரி, இதுவரைக்கும் படிச்சு கொடுத்ததுல மாணவர்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க நம்ம சோதிப்போம். கேளுங்களேன். ஓகேவா, ஆறு மாணவர்களும் தயாரா காத்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இப்ப நாங்க கேள்விகள் கேட்க போறோம். சரியா? சரி, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனை கருத்துக்கள் வந்துட்டு இருக்க வேண்டும் ஒரு உரைநடை பகுதியை தொகுத்து எழுதும் பொழுது? சொல்லுங்க, யார் சொல்ல போறீங்க? நான்கு கருத்துக்கள் அண்ணா. நான்கு கருத்துக்கள், சரியான பதில். திவாகர், இவ்வளவு தினகர், இவ்வளவு நேரம் நீங்க வந்துட்டு கருத்து நல்ல கவனத்தோட வந்து படிச்சீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா உங்க பதில் தவறு இல்ல வாட்டிச்சு. ஆமா, தவறா சொல்றாரு. என்ன பதில் சரியான பதில்? ஏழு கருத்துக்கள் தான் வந்து சரியான கருத்துக்கள். முன்னுரையில ஒரு கருத்து, முடிவுரையில ஒரு கருத்து, நடுவில் அஞ்சு கருத்து. நான் இப்போ திருப்பி பரிசு எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டீச்சர். சரி, இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்காது, நான் இப்போ திருப்பி பரிசுலாம் எழுத போகிறதே இல்லை. இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து வழி நடத்தலாம் டீச்சர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். KPM. ஆக இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றோம். நம்ம இந்த பாடத்தோட இறுதி கட்டம், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்க மாட்டோம். ஆக பரவாயில்ல, இருந்தாலும் வந்து நம்ம இறுதி கட்டத்தில் வந்து நம்ம இருக்க போகிறோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஆசிரியர் நம்முடன் பகிர்ந்துக்க போகிறாங்க. டீச்சர் சொல்லுங்க, இதுக்கப்புறம் அடுத்து என்ன நம்ம கற்றுக்க போகிறோம்? இப்போ நான் இவ்வளோ நேரம் கற்றுக் கொடுத்தேன் இல்லைங்களா, இது ஒரு பயிற்சியா மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா? நல்ல வேலை, மாணவர்களா இல்லை. இப்போ மாணவர்கள் நம்ம சோதிக்க போறோமா? மாணவர்களை சோதிக்க போறோம். எப்படி சோதிக்க போறோம்? ஒரு பணுவலை கொடுத்துட்டு ஒரு உரைநடை பகுதியை கொடுத்துட்டு அவர்கள்கிட்ட இருந்து முன்னுரை எது, தெரிநிலை கருத்து என்ன, புதநிலை கருத்து என்ன, மாணவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அப்படியா? சரி, நீங்க காட்டுங்க அந்த உரைநடை பகுதியை. சரிங்களா மாணவர்களே, எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா? விளையாட்டு துறையின் பயன்களை இதை யார் ஒருவர் வாசிக்க முடியும்? வாசிக்கிறவங்க உங்ககிட்ட அப்புறமா நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க, தப்பிச்சிடலாம் அப்படின்னு கேள்வியும் நாங்க கேட்போம். சரி, வாசிங்க. ஓகே, வாசிங்க. பல்வேறு துறைகளை போல் விளையாட்டுத் துறையும் பெரும் வளர்ச்சி பெறும் துறையாக விளங்குகிறது. உடல் நலத்திற்கும் வளத்திற்கும் மட்டுமே என கருதப்படலாகாது, மாறாக உலகில் அதிக வருமானம் ஈட்டி தரும் தொழில்துறையாகவே மாறி வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு நமது அரசாங்கம் பல தேசிய விளையாட்டு பள்ளிகளை உருவாக்கி மாணவர்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் விளையாட்டுத் துறையை விளையாட்டாளரின் தொழிலாக்குவதிலும் இப்பள்ளிகள் முனைப்பு காட்டி வருகின்றனர். இப்பள்ளிகளில் பயின்ற பலர் இன்று நாட்டின் முன்னணி விளையாட்டாளர்களாகவும் பயிற்றுநர்களாகவும் விளையாட்டுத் துறை சார்ந்த வல்லுநர்களாகவும் தடம் பதித்து வருகின்றனர். ஓகே, சரி
சிறப்பாக படிச்சீங்க. இப்ப நம்ம யாரையாவது முன்னுரை என்ன அப்படின்ட்டு கேட்ப மாட்டேன். இப்ப நம்ம கேட்க போறோம். அப்ப இந்த சட்டகத்தை அவர்கள் வந்து பூர்த்தி செய்ய வேண்டுமே. ஓகே, முன்னுரையை சிவசங்கரி நீங்கள் முன்னுரையை சொல்ல வேண்டும். தெரிநிலை கருத்துக்களை யுவதச்சாயினும் முஷிகாவும் சொல்ல வேண்டும். அடுத்தது புதைநிலை கருத்தாக மலையரசனும் தினாகரும் சொல்ல வேண்டும். முடிவுரையை ஷாமினி சொல்ல வேண்டும். சரியா? நான் மீண்டும் பனுவலுக்கு போகிறேன். அந்த உரைநடை பகுதியை பாருங்க. இப்ப நீங்க இதுல இருந்து கண்டுபிடிக்க வேண்டும். இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கே பயமா இருக்கு. என்ன பயம் கபீர், நீங்களே சொல்லிருவீங்க பதில கேட்டான்னு கொஞ்ச நேரத்துல பாருங்க. ஆமாவா? சரி, யாரு வந்து முன்னுரைன்னு சொல்லிங்க? சிவசங்கரி. சிவசங்கரி முன்னுரை என்ன? இந்த உரைநடை பகுதி விளையாட்டு துறையின் பயன்களை குறித்து விளக்குகின்றது. அழகா ஒரு புள்ளிகள் கிடைச்சு, ஒரு புள்ளி கிடைச்சிருச்சு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து தெரிநிலை கருத்து. விளையாட்டு துறை அதிக வருமானம் ஈட்டி தருகின்றது. ஓகே, இருக்குங்களா? இருக்கு இல்லைங்களா? ஓகே, அடுத்து நான் இரண்டு பேர் இருவர் சொன்னேன். விளையாட்டுத்துறை உடல் நலத்திற்கும் வளத்திற்கும் ஏற்றது. ஓகே, இரண்டு தான் இருக்கு. ஓகே, இன்னும் மேலும் இருக்கின்றதா அது அந்த கருத்துக்கள்? தெரிநிலை கருத்துக்கள் இருக்கின்றது. யார் சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன் ஆசிரியர். சொல்லுங்க தினகர். விளையாட்டுத் துறையினால் பலர் நாட்டின் முன்னணி விளையாட்டுகளாகவும் பயிற்சியினர்களாகவும் வல்லுநர்களாகவும் தடம் பதித்து வருகின்றனர். ஓகே, அதுவும் ஒரு கருத்து இருக்கின்றீங்களா? அப்ப பாருங்க, மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன. ஓகே, இப்ப நம்ம புதைநிலை கருத்தை கேட்போமே. இரண்டு புதைநிலை கருத்து. ஓகே, யாரு நம்ம மலையரசன் சொல்லுங்க. விளையாட்டு துறையினால் நம் நாட்டிற்கு நற்பெயரை ஈட்டி தர இயலும். ஓகே, அப்புறம் பாருங்க, அவர் புதிய நிலையா சிந்திச்சிருக்காரு. சரிங்களா கபீர்? ஆமா, சரியான. இப்ப கபீர் தான் சரியா இல்லையா சொல்லுவாரு நமக்கு. நான் எல்லாத்துக்கும் புள்ளி கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க அடுத்ததாக தினகர். விளையாட்டுத் துறையினால் நோய் நொடியின்றி நாம் ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஷாமினி, இறுதியாக முடிவுரை. ஆகவே மாணவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி நன்கு அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஓ, பாருங்க. சரி, அப்ப நம்ம பாருங்க, இந்த தெரிநிலை கருத்துக்கள் அவர்கள் பூர்த்தி செய்ததெல்லாம் சரியா அப்படின்னு நம்ம பார்ப்போங்களே. சட்டகத்துல எல்லாம் இருக்குங்களா? அவர்கள் சொன்ன அது அத்தனையும் இருக்குன்றது இல்லைங்களா? நம்ம தெரிநிலை கருத்துக்கள் மூன்று சொன்னாங்க. புதிநிலையாகவும் புதிநிலையா வேற கூட அவர்கள் சிந்தித்து சொல்ல முடியும் அவர்களால இல்லையா? ஆகவே அவர்களுக்கு இறுதியும் அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க. ஒரு ஒரு விளைவு இங்க கொண்டாந்து வச்சுட்டாங்க. என்னன்னா, விளையாட்டின் ஆற்றல வெளிக்கொணர வேண்டும் மாணவர்களை, ஒரு கருத்தை அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க அங்க. ஆமா, சரிங்களா? ஓகே, இப்படி தான் மாணவர்கள் வந்து ஒரு உரைநடை பகுதியை கொடுத்தால், இந்த மாதிரி ஒரு சட்டகத்தை நீங்கள் போட்டு வைத்து கொண்டால் நீங்கள் அழகாக ஒரு தொகுத்தலை சிறப்பாக எழுதி முடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் மொழி ஆளுமை இருக்கின்றது. ஆகவே எப்படி எழுத வேண்டுமே, சில சொற்களை மாற்றி அமைத்தால் போதும், எழுதிய அழகான ஒரு தொகுத்தலை கொண்டு வந்து விட முடியுமே. அடுத்தது இதை பாருங்கள், இது ஒரு அந்த தொகுத்தலை இப்படி தான் நீங்கள் எழுத வேண்டும். ஓகே சிவசங்கரி, இதை வாசிக்க முடியுமா உங்களால்? வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. இந்த வாசிங்க சிவசங்கரி. இந்த உரைநடை பகுதி விளையாட்டுத் துறையின் பயன்களை குறித்து விளக்குகின்றது. ஓகே, அடுத்தது யுவதச்சாயினி வாசிங்க. விளையாட்டுத் துறையினால் உடல் நலமும் பலமும் பெறுகின்றது. மேலும் இத்துறை அதிக வருமானம் ஈட்டி தருகின்றது. இதனை அடுத்து நாட்டின் முன்னணி விளையாட்டாளர்களாகவும் பயிற்றுநர்களாகவும் வல்லுநர்களாகவும் தடம் பதித்து வருகின்றனர். இவ்விளையாட்டுத் துறையினால் நாம் சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் வாழலாம். தொடர்ந்து நாம் நம் நாட்டிற்கு நற்பெயரையும் ஈட்டி தர இயலும். ஆகவே மாணவர்கள் இவ்வாய்ப்பினை நன்கு பயன்படுத்தி கொண்டு தங்களின் விளையாட்டின் ஆற்றலை வெளிக்கொணர வேண்டும். ஓகே, இங்க பாருங்க. அப்ப நான் இரண்டு வெள்ளை நிறத்திலையும் ஒன்று மஞ்சள் நிறத்திலையும் ஒன்று கருப்பு வண்ணத்திலையும் இட்டிருக்கேன் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதை காட்டுகின்றது. முன்னுரை, தெரிநிலை கருத்து, புதைநிலை கருத்து, அடுத்தது முடிவுரை. ஆகவே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ தெரிநிலை கருத்தில் அவங்க வந்து மூன்று எழுதிட்டாங்க. அப்போ புதிநிலையாக இரண்டு எழுத வேண்டும். அப்போ ஆக மொத்தம் ஐந்து கருத்துக்கள் அங்கே எழுத வேண்டும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, முன்னுரையும் முடிவுரையும் தவிர்த்து. ஆகவே
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நீல கலரில் போட்டிருக்கேன் பாருங்க, அதெல்லாம் என்ன சொற்கள், என்ன சொற்கள்மா? என்றால் ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் தொடர்பு படுத்துறோம் இல்லைங்களா. ஆகவே தொடர்பு படுத்தி இப்படி எழுதினால் ஒரு சிறப்பான ஒரு தொகுத்தலை நாம் காண இயலும். பெரும்பாலும் மாணவர்கள் இந்த பகுதியில் வந்து செய்யும் தவறுகள் என்ன? பெரும்பாலும் மாணவர்கள் வந்து அவர்கள் வந்து தெரிநிலை கருத்து எடுத்து எழுதி கொள்வார்கள். நேரடி கருத்து என்பதனால் அவர்கள் எடுக்க முடியும். ஆனால் அந்த மொழி ஆளுமை இருக்க சில மாணவர்கள் வந்து நன்கு திறமையான மாணவர்கள் வந்து அப்படியே வாக்கியத்தை வந்து அவங்க மாற்றி எழுதிடுவாங்க. இந்த கொஞ்சமாக பின்தங்கிய மாணவர்கள் வந்து அவர்கள் அப்படியே பார்த்து எழுதிடுவாங்க, அது ஒரு குறையாக இருக்கலாம். அடுத்தது இந்த புதைநிலை கருத்தை சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. புதைநிலை கருத்தும் ஒரு ஒரு விளைவை கொடுக்க வேண்டும், ஒரு பரிந்துரையை சொல்ல வேண்டும் அப்படின்னா அதில் மாணவர்கள் கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஒன்று எழுதினாலும் பிரச்சனை இல்லை. அதனால தான் ஒன்றே ஒன்று தான் எழுத சொல்கிறாங்க. ஆகவே இங்கே வந்து விளைவுலாம் கேட்கல, அந்த முடிவுரையில் ஒரே ஒரு கருத்தை சொல்லு. விளையாட்டின் ஆற்றலை வெளிக்கொணர வேண்டும், பாருங்க ஒன்றே ஒன்று தான், அவங்களுடைய விளையாட்டின் ஆற்றலை வெளிக்கொணர வேண்டும். அந்த விளைவை மட்டும் சொன்னால் போதும், நீங்கள் அது அது சொன்னால் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தினால் என்ன இருப்பீங்க அப்படிலாம் கேட்க விரும்பலை. அந்த ஆற்றலை வெளிப்படுத்து, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், பாருங்க எவ்வளோ சுலபமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஓகே சரி, கண்டிப்பாக இப்போ மாணவர்கள் கிட்ட வந்து நம்ம இது தொடர்பான வேற கேள்விகள் கேட்கலாம். என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பீங்க, அவங்க நம்ம சோதித்து பார்க்கலாம் இப்போ. ஓகே, மாணவர்களை இப்ப கேள்வி கேட்கணும் இல்லையா? நீங்க கேட்கணும். நீங்க கேட்டு மாணவர்களை தொகுத்தலை எத்தனை பத்திகளில் எழுத வேண்டும்? 4 பத்திகளில் ஆசிரியை. என்னவென்று விளக்குங்க ஐயா. முன்னுரை, தெரிநிலை கருத்து, புதிநிலை கருத்து, முடிவுரை. சரியா சொன்னாங்களா கபீர்? சரியா சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு இன்னொரு பயிற்சி வச்சிருக்கிறேன். மாணவர்களை சும்மா விடக்கூடாது இல்லையா, நம்ம அழைச்சிக்கிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா இன்றைக்கு பாடத்துக்கு. ஆகவே இப்போ சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ அந்த தெரிநிலை கருத்து, அந்த உரைநடை பகுதியில் யோகாசனம் பயில்வதால் உடல் வலிமை பெறுகின்றது என்று ஒன்று இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே. இப்போ இதற்கு ஏற்ற புதுநிலை கருத்து என்னவா இருக்கும் நம்ம மாணவர்கிட்ட கேட்போங்களேன். சொல்லுங்க. ஓகே, யாராவது ஒருவர். சிவசங்கரி. உளைச்சலை போக்குகிறது. மன உளைச்சலை போக்குகின்றதுன்னு சொன்னாங்க. ஓகே, வேறம்மா. நாம் இக்கலையை கற்றுக்கொண்டால் ஆரோக்கியமாகவும் அடுத்ததாக போவோம். ஓகே, இந்த கலையை கற்றுக்கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் சொன்னாங்க. இந்த கலையை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா. இதுல இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு பாருங்க. உடல் பருமன், இப்ப அதிகமா உடல் பருமன் ஏற்படுகின்றது இல்லையா, உள்ளவர்கள் விரைவில் சோர்வு அடைவர் என்ற பணுவல்ல இருந்தா என்ன தெரிநிலை கருத்தாக கொடுக்கலாம் அப்படின்னா, புதைநிலை கருத்தாக உடல் பருமனாக உள்ளவர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படும் இல்லைங்களா. அடுத்தது, உடல் பருமனாக உள்ளவர்கள் பிறர் கேலி செய்ய நேரிடும். இறுதியாக, உடல் பருமனை தடுக்க முறையான உணவு பழக்கம் தேவை. ஆகவே பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு தெரிநிலை கருத்துக்கு எத்தனை புதைநிலை கருத்து நம்மளால் தேர்ந்தெடுக்க முடிகின்றது பாருங்க. ஆகவே இது ஒரு கஷ்டமான ஒரு கருத்துக்களை தொகுத்தல் என்று ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. சரி டீச்சர், நிறைவா வந்துட்டு மாணவர்களுக்கு வந்துட்டு இதை அப்படி நம்ம சுருக்கி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, இதுல என்னத்தெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும்? ஓகே, முதல்ல 4 பத்திகளில் எழுத வேண்டும். முன்னுரை, முடிவுரை, தெரிநிலை, அப்புறம் புதநிலை கருத்து. இந்த 4 பத்திகளில் தொகுத்து எழுத வேண்டும். பிறகு இடைச்சொற்கள் பயன்பாடு கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். இதை பார்த்து அவங்களுடைய சொந்த வாக்கியத்தில் எழுதினாலே போதும், இவ்வளவுதான், சிறப்பான 10 புள்ளிகள் கிடைத்துவிடும். சரி கண்டிப்பா டீச்சர். ஆக இன்றைக்கு வந்துட்டு இந்த உரைநடை பகுதியை எப்படி தெளிவா வந்துட்டு தொகுத்து எழுதுறது அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா நினைக்கிறேன். இது பார்த்தாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம போய் பரிசு எழுதிடலாம். அப்படி போல அந்த தயாரா இருக்கீங்களா? இதை மட்டும் எழுதுவேன் டீச்சர், 10 புள்ளி மட்டும் தான் கிடைக்கும், மற்றபடி எதுவும் கிடைக்காது. சரி, இன்றைக்கு தெளிவாக வந்து பரிசு கொடுத்த மிக்க நன்றி டீச்சர். வாய்ப்பு கிடைத்த மீண்டும் சந்திப்போம். வாய்ப்பு கிடைத்த மிக்க நன்றி. டிடிக்டிகன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. கபில் உங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி டீச்சர். என் மாணவர்களுக்கும் மிக்க நன்றி. ஆனா மாணவர்களும் பங்கு கொண்டார்கள் இல்லையா? என் தங்கங்கள் அவர்களே. கண்டிப்பாக. சரியாக, கண்டிப்பா எங்களுடன் இணைந்த இந்த 6 மாணவர்கள் டீச்சரோட சொக்க தங்கங்களுக்கு வந்துட்டு மிக்க நன்றி. இன்றைக்கு ரொம்ப சூப்பரா வந்துட்டு எல்லாருமே பங்கெடுத்துக்கொண்டீங்க. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்த மாணவர்களும் கண்டிப்பா இன்றைக்கு ரொம்ப பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உரைநடை பகுதியை எப்படி தெளிவா
தொகுத்து எழுதுறது அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். மறுபடியும் நாங்கள் சொல்கிறது தான், எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருங்க, வீட்டிலேயே இருங்க, எஸ்ஓபியை பின்பற்றுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன், பாய், மீண்டும் சந்திப்போம். பின்னர் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் பாய், மீண்டும் சந்திப்போம். 2021 ஆண்டில் எஸ்டிஎம் தேர்வு தாட்கள் புதிய வடிவம் கண்டுள்ளன என்பது அனைவரும் அறிந்ததே. அதற்கு எஸ்டிஎம் தமிழ் தாள் இரண்டும் விதிவிலக்கல்ல. எனவே மாணவர்கள் புதிய தேர்வு தாளுக்கு ஏற்ற விடையளிக்கும் நுணுக்கங்களை அறிந்து கொள்வது தமிழ் மொழியில் சிறந்த புள்ளிகளை அடைய வழிவகுக்கும். அவ்வகையில் தமிழ் தாள் இரண்டில் கேள்வி 15 தொகுத்து எழுதுதல் ஆகும். இக்கேள்வி PT3 தமிழ் மொழியின் தொடர்ச்சியே ஆகும். இந்து திருமதி அமுதா கண்ணன் கேள்வி 15 தொகுத்து எழுதுதல் என்ற கேள்விக்கு எப்படி சிறப்பாக பதில் எழுத முடியும் என்பதை தெளிவாக நமக்கு விளக்கி கூறுவார். அனைவரும் கேட்டு பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. தமிழ் மொழி உலகிலேயே மூட்ட மொழி. தமிழ் மொழி என்றாலே ஒரு அழகிய மொழி, அது நம் தாய்மொழி. இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வில் என் மகள் யுவதாச்சானி மற்றும் அவளுடன் எழுதவிருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்மொழி மற்றும் தமிழ்மொழி இலக்கியம் உங்களுக்கு ஏக்கலை மற்றும் பெற்றுத்தரும் பாடங்கள் அல்ல. அவை உங்களுக்கு வாழ்க்கையில் நன்னடத்தையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுக்கும். தமிழ்மொழி மற்றும் தமிழ்மொழி இலக்கியம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஓர் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும். இவ்வேளை என் பாடம் புரிந்த ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் நம் பேச்சு, தமிழ் நம் மூச்சு. வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம். DidikTV KPM.